You are watching Grace Television. ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கிருபையினால் அநேக பரிசுத்தவான்கள் இந்த வசனத்தை உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் 7 மணிக்கு போதிக்கிறார்கள். இது ஒரு நீண்டதொரு சொற்பொழிவு அல்ல, இது ஒரு சுருக்கமான முறையில் 10 நிமிடம் காலையில் தியானத்திற்காக இது கொடுக்கப்படுகிற தேவ சத்தம். இரவிலே படுக்கைக்கு செல்லுகிறோம், காலையில் எழும்புகிறோம். எழும்பின பிறகு நாம் எதை சந்திக்கப் போகிறோம், எப்படி வாழப்போகிறோம், எதை செய்யப் போகிறோம், எங்கே போகப் போகிறோம், குழப்பமான சூழ்நிலைகள் ஒவ்வொருவருக்கும் புரியாத ஒரு நிலையில் போராடி கொண்டிருக்கும் போது காலையில் எழுந்தவுடனே கடவுளை தேடி, கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க ஒரு நல்லதொரு ஆலோசனை கிடைக்குமா, ஒரு தெளிவான வார்த்தைகள் காதுகளில் விழுமா, ஏதோ படுத்தோம் எழுந்தோம் புறப்படுகிறோம், எங்கேயோ போய் கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு நிலை இல்லாமல் சரியான நிலையை நோக்கி, ஒரு சரியான பாதையை நோக்கி போவதற்குரிய ஆலோசனைகளை பரிசுத்த ஆவியானவர் இந்த தொலைக்காட்சி மூலமாக உங்களோடு கூட பரிசுத்தவான்கள் மூலம் பேசி கொண்டிருக்கிறார். அநேகரை கேட்டால் சொல்லுவாங்க, ஏன் எங்க வந்தீங்க, நான் எங்கேயோ வந்து நிற்கிறேன், எங்க போறீங்க, எங்கேயோ போய்கிட்டு இருக்கிற, எங்க தான் போறீங்க, எங்கேயோ போய்கிட்டு இருக்கிற, அப்போ எங்க தொடங்குறோம், எங்க போகிறோம், நோக்கம் என்ன என்று தெரியாதபடி இருக்கக்கூடிய நிலை மனுஷர்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறது. ஆனா இந்த காலையில் உங்களுக்கு ஒரு வார்த்தையை வைத்து, நம்முடைய வாழ்க்கை என்ன, நாம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம், ஏது முக்கியமானது என்கிற ஒரு சிறு சிந்தனையை நீங்கள் பெறுவதற்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:13-14 இந்த வசனங்களை உங்களுக்கு முன் வைத்து ஜெபிக்க விரும்புகிறேன். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, இதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்ற ஒரு வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு முன்னே வைக்கிறார், சீஷர்களுக்கு முன்னே வைக்கிறார், அவரை பின்பற்றுகிற மக்களுக்கு முன்னே இந்த செய்தியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை படிக்கிறவர்கள் தெளிவு பெற முடியும் என்றும், கேட்கிறவர்கள் சரியான பாதையில் செல்ல முடியும் என்றும், ஏன் ஒரு நபரை பார்த்து எங்க போறீங்கன்னு சொன்ன, எங்கேயோ போற, ஏன் அவருக்கு தெரியல, அவர் ஏன் எங்கேயோ போறன்னு சொல்லுகிறார், தொடக்கமும் தெரியவில்லை முடிவும் தெரியவில்லை, தெளிவற்ற நிலை. என் ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது அன்றைக்கு மட்டுமல்ல இந்த நாள் வரைக்கும் கூட ஒவ்வொரு நபரும் தெளிவுடன் வாழ்ந்து, தெளிவான பாதையில் சென்று, தெளிவான காரியத்தை நோக்கி பயணத்தை தொடங்க வேண்டும் என்கிற காரியத்தில் கவனமுள்ளவராய் பல கோடங்களில் அவர் இடைபட்டு கொண்டே இருக்கிறார். சரி, இப்ப இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன, நான் எங்கே போய்கொண்டிருக்கிறேன், என் பயணம் எங்கே, நான் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன், இதுதான் என்னுடைய வார்த்தை.
என்ன சொல்லுகிறார் பாருங்கள், அநேக போதனைகளை ஆண்டவர் சொல்றார். இந்த புஸ்தகத்துல அல்லது வசனங்கள்ல நிறைய வார்த்தை அப்படியே பகுதி பகுதியா நிறைய சொல்லிக் கொடுக்கிறார் கற்றுக்கொள்ளுவதற்கு, அநேகர் அதை அறிந்து தெளிவாய் வாழ்வதற்கு. இப்படி சொல்லி வரும்போது அடுத்த ஒரு சப்ஜெக்ட் கொடுக்கிறாரு, ரெண்டு விதமான வழி உண்டு, ரெண்டு விதமான வாசல் உண்டு, ரெண்டு விதமான நம்பிக்கை உண்டு என்பதை விளக்கி சொல்ல விரும்புகிறார். இப்போ முதல் காரியம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிற விஷயம் என்ன, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். ஏற்கனவே சொன்ன பாருங்க, நீங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கீங்க, அப்போ உங்களுடைய பிரயாணத்தில் நீங்கள் போக வேண்டிய பிரயாணத்தை தொடங்க வேண்டிய அதில் என்ன செய்ய வேண்டுமாம், நீங்கள் பாதையை தெரிந்து கொள்ளுங்கள். என்ன, இடுக்கமான வாசல் வழியாய் உள்ள போங்க, பிரவேசிங்க. பொதுவாக யாரும் அதை விரும்ப மாட்டார்களே, யாருமே ஒரு கடினமான கஷ்டமான ரொம்ப நெருக்கமான அந்த காரியத்தை யாருமே விரும்ப மாட்டார்கள். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு தான் விரும்புவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கும்போது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த இடுக்கமான வாசல் எதை சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால், ஜீவனுக்கு போகிற வாசல், பரலோகத்துக்கு போகிற வாசல், அதை தான் ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுகிறார். அவர் போதனையில் போதனைக்குள்ளே அவர் அடிக்கடி சொல்லி வந்த விஷயம், ஒரு மனிதன் பரலோகத்திற்கு போக வேண்டும், அதை தான் முக்கியப்படுத்தினார். 13 வசனத்தில் சொல்லுது, இடுக்கமான வாசல் வழியாய் உங்க பயணத்தை தொடங்குங்கள். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். பிரியமானவர்களே, ஏற்கனவே சொன்ன, இதை யாரும் விரும்ப மாட்டாங்க. கட்டுப்பாடோடு வாழணுங்கிற வாழ்க்கை விரும்ப மாட்டாங்க. இதை செய்யாதே என்று சொன்னால், ஏன் செஞ்சா என்ன அப்படிதான் சொல்லுவாங்க. இதை விட்டுருங்க அப்படின்னு சொன்னால், விட முடியாது அப்படிதான் சொல்லுவாங்க. இது நல்லது இல்லை அப்படின்னு சொன்னால், நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் இப்படிதான் எல்லாரும் பேசுவாங்க. அன்றைக்கு இயேசுசாமி சொல்லி கொடுத்த போது கூட ஜனங்க அப்படிதான் இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர் ஒவ்வொரு மனுஷனையும் படைத்த தேவன் பாருங்க, ஒவ்வொருவர் மீதும் அவர் கரிசனையோட இருக்கிறாரு பாருங்க. ரெண்டு வழிய காண்பிக்கிறாரு. நேரடியாவே நான் சொல்றேன், ஒன்னு இடுக்கமானது, இன்னொன்னு விசாலமானது. இடுக்கமானது என்ன, ஒரு பக்தியான வழி, பரிசுத்தமான வழி, பரலோகத்தின் வழி, பரலோகத்துக்கு போற வழி. பரலோகத்துக்கு போகணும்னா இந்த பூமியில நீ போராடணும், கஷ்டப்படணும், பாடுபடணும், நிந்தைய சகிக்கணும், அவமானப்படணும், இப்படியெல்லாம் போனாதா, அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போக வேண்டியது இருக்கு. அதற்கு ஆண்டவர் அதை சொல்லிக் கொடுக்கிறார், இதுலதான் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனா அடுத்த ஒரு வழியை சொல்றார், அது என்ன சொல்றார், அது இடுக்கமான வாசல் ஜீவனுக்கு போகிற வழி. ஜீவன், அழியாத ஜீவன், பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு வழியை தான் இங்கே அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த வழி நெருக்கமாக தான் இருக்கும், இதை கொஞ்சம் பேர் தான் கண்டுபிடிப்பாங்க. இன்றைக்கு கூட 2000 வருஷமா, ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கு மேல ஆண்டவர் சொன்ன இந்த உபதேசத்தை ஏராளமான மக்களுக்கு ரெண்டு வழியை குறித்து, வாசலை குறித்து சொல்லும் போது, இதை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவர்கள் சிலர் தான். ஆண்டவர் இயேசு போதித்த போதனை, அவருடைய போதனையை வெளிப்படுத்தும் போது அதை கேட்டு வாழ்கிறவர்கள் ரொம்ப குறைவு தான். ஆனால் இந்த உலகத்துக்குட்பட்ட காரியம், அது கீழே அவர் சொல்லும் போது பாருங்க, கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதில் வழியாய் பிரவேசிக்கிறவங்க அநேகம், அநேகர். அப்ப இந்த உலகத்துக்குட்பட்ட வாழ்க்கை, உலகத்துல எதை வேணாலும் சாப்பிடலாம்,
எங்க வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் வாழலாம், எந்த கட்டுப்பாடு கிடையாது, இதை சொன்னா கேட்க மாட்டோம் என்கிறார்களே. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், நீ பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் உன் இஷ்டப்படி வாழ முடியாது மகனே, உன் இஷ்டப்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது, ஒரு கட்டுப்பாடு நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த வழியா நீ போனா மேலான ஒரு இடத்துக்கு வர முடியும், இல்லை இந்த கட்டுப்பாட்டுக்கு ஒப்பு கொடுக்காம நான் ஃப்ரீயா வாழுவ, எல்லாத்தையும் அனுபவிப்ப, ரொம்ப ஜாலியா இருப்ப, கொஞ்ச காலம் வாழப்போறோம், இதெல்லாம் யாரு கடைபிடிக்க போறாங்க, இதெல்லாம் யாரு பின்பற்றி வாழ முடியும், அதெல்லாம் எனக்கு அதை பற்றி அது மரணத்துக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நிறைய பேர் கடினமான வார்த்தைகளை சொல்லி விலகி போகிற நிலை. இந்த வார்த்தை உங்களுக்கு கடைசி எச்சரிக்கையே கூட இருக்கலாம் மகனே, என் அன்பு சகோதர சகோதரி, இது கடைசி எச்சரிக்கையே கூட இருக்கலாம். இயேசு கிறிஸ்து அந்த கேட்டுக்கு போகிறதுக்கு அல்லது நரகத்துக்கு போகிறதுக்கு வழி அவசியம் இல்லை, இஷ்டம் போல வாழலாம். ஆனால் பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் ஆண்டவர் சொன்னார், நான் தான் வாசல். யோவான் 10 அவர் சொல்லி இருக்கிறார், நான் ஆடுகளுக்கு வாசல், என் வழியா ஒருத்தவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், இஷ்டம் போல வாழ்கிறதுக்கு அவன் போக மாட்டான். யோவான் 14:6 சொல்லுகிறார், நான் தான் வழி, எங்க போறதுக்கு, உலக அழிவுக்கு போவதற்கல்ல உன்னதமான ராஜ்யத்திற்கு போவதற்கு நான் தான் வழின்னு சொன்னார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வரமாட்டான். அப்ப ஆண்டுடைய நோக்கம், நீங்க பூமியில பாடுபடலாம், கஷ்டப்படலாம், வியாதியா இருக்கலாம், பிரச்சனையோட இருக்கலாம், ஆனால் உங்களுடைய எதிர்காலத்தின் முடிவு ஒரு மேன்மை இருக்கு. அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உலகத்திலே போராட்டம் பிரச்சனையை சகித்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் காட்டும் வழியில நீங்கள் நடந்தீங்கன்னா அவரோடு கூட வாழக்கூடிய அந்த நித்திய ஜீவனுக்குரிய மேலான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு தான் நாங்கள் முயற்சிக்கிறோம். கேளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எங்கே போய் கொண்டிருக்கீங்க அல்ல, கவனமா இருங்க, நல்வழியை பின்பற்றுங்க. தேவ கிருபை வெளிப்படும்படி வேண்டுகிறோம். எல்லாரும் விசாலமான வழியில போக விரும்புவாங்க ஆண்டவரே, ஆனால் இடுக்கமான வழியில வந்து உம்மை பின்பற்றி நீங்கள் போன பாதை அதுதானே, அதை பின்பற்றி வாழ தெளிவை தாரும். துரள் கூட்டம் பரலோகத்துக்கு வரட்டும், ஆண்டவர் கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.